Hi friends, welcome to Lavanya Health Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான பொரியல் தான். அவரக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ அவரக்காய் சீசன், யாருக்காவது டெலிவரி ஆயிருந்தால் அவரக்காய் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா பொரியல் சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா பால் சுரக்கும். கால் கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவரக்காய், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவரக்காய் வாங்கிட்டு வந்தோடனே கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொரியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் இல்லைனா பாதி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 செகண்ட் வதங்கினா போகிறோம். இப்போ அவரக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். அவரக்காவை உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைனா 1 நிமிஷம் வரைக்கும் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போகிறோம். அதுக்குள்ளவே நம்ம உப்புலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் காய் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வதக்கி எடுத்தோம்னா க்ரீன் கலர் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவரக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரக்காய் நல்லா குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியெலாம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் லஞ்ச் சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவரக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.